ஹலோ யூஸ் நான் பிரிவு இன்றைக்கி இந்த பகுதியில் கூகுள் ஃபார்ம் மூலியமாகவே உங்கள் டுவெல்த்து மார்க்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதாவது உங்கள் டென்த்து லெவன்த்து தென் டுவெல்த்தோட இன்டர்னல் மார்க்ஸ் இதை நீங்கள் வந்து கூகுள் ஃபார்ம்ல என்ட்ரி பண்ணாலே உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது சிபிஎஸ்சிக்கு இருந்தாலும் சரி ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி அதுக்கு இந்த கூகுள் ஃபார்மில் உங்களோட மார்க்ஸை என்ட்ரி பண்ணாலே போதும் நீங்கள் அது மூலியமாகவே உங்கள் டுவெல்த்து மார்க்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதோட சேர்த்து நீங்கள் இன்ஜினியரிங் கட் ஆஃபில் இன்ஜினியரிங் கட் ஆஃப் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அது அகாடமிக் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் any max physics பயாலஜி ஸ்டூடெண்ட் சரி கம் பேக்ஸ் ஃபிசிக்ஸ் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி தென் வெகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸாக உங்களை இன்ஜினியரிங் கரெக்டாக பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்க முடியும் வாங்க நம்ம வீடியோ கிளப்பலாம் வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட்ரை இருந்தால் நம்ம சேனல் ஃபஸ்ட்ரைப் பண்ணிக்கோங்க லேட்டஸ்ட் அடி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ எல்லாமே உங்களுக்கு சேரும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்க டுவெல்த் மார்க் கால்ஸ்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் உங்களோட நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க இந்த நேம் என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஒரே நேம் நிறைய இருக்குது அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீ நான் இமெயில் hello ¿no? உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க தென் அதுவும் உங்களுக்கு டுவெல்த் மார்க்ஸ் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டேட் போர்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டேட் போர்டுனா உங்களுக்கு டென்த்தில் வந்து அப்படியே தான் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா சிபிஎஸ்சிக்கு வந்து இன்டர்னல் மார்க்ஸ் அவைலபிளாக இருக்குது இல்லைங்களா அதனால் ஸ்டேட் போர்டுக்கு வந்து இங்கே இன்டர்னல் மார்க்ஸ் எதுவுமே கிடையாது அதனால் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு உங்கள் மார்க்ஸ் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து தமிழ் சப்ஜெக்ட் ஓகேங்களா தமிழை பொறுத்து நமக்கு ஸ்டேட் போர்டுக்கு வந்து எந்த இன்டர்னும் கிடையாது அதனால் வந்து உங்கள் மார்க் ஷீட்ஸில் என்ன மார்க்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் டேரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கலாம்

நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் லெவன்த்தோட இன்டர்னல் மார்க்ஸ் ஓகேங்களா இன்டெர்னல் மார்க்ஸ் மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி பண்ணணும் இன்கேஸ் நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தால் நைன்ட்டிக்கு என்ட்ரி பண்ணணும் சிபிஎஸ்சியாக இருந்தால் எயிட்டிக்கு என்ட்ரி பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட தமிழ் ஆர் ரீஜினல் லாங்குவேஜ் ஓகேங்களா அந்த மார்க்ஸ் வந்து என்ட்ரி பண்ணுங்கள் இதில் தேரி மட்டும்தான் என்ட்ரி பண்ணால் நீங்கள் டோட்டல் என்ட்ரி பண்ணக்கூடாது உங்களோட இன்டர்னல் ப்ராக்டிக்கல் வந்து கழிச்சிடணும் இதில் வந்து உங்களோட தியரி மார்க்ஸ் மட்டும்தான் என்ட்ரி பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து நான் ரீஜியன் லேங்குவேஜ் இல்லை தமிழ் ஓகேங்களா அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க தென் இங்கிலீஷு தென் ஃபிசிக்ஸு தென் கெமிஸ்ட்ரி இல்லைங்களா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாருங்கள் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வந்து தேர்ட்டி மார்க்ஸ் இல்லைங்களா நீங்கள் சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேர்ட்டி மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் வந்துடும் தென் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட் போர்டுக்கு வந்து டென் மார்க்ஸ் இன்டர்னல் வரும் சிபிஎஸ் டுவெண்ட்டி மார்க்ஸ் இன்டர்னல் இருக்கும் இல்லைங்களா அதனால் நீங்கள் ஸ்டேட் போர்டுக்கு வந்து நம்ம ஸ்டேட் போர்டு போகிறோம் நைன்ட்டி மார்க்ஸ்க்கு நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு உங்களுக்கு தேரி மார்க்ஸ் மட்டும் என்ட்ரி பண்ணுங்கள் தென் அது என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் கீழே நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு டுவெல்த்தோட இன்டர்னல் மார்க்ஸ் ஓகேங்களா டுவெல்த்தோட இன்டர்னல் மார்க்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும் ஸ்டேட் போர்டுனா தேர்ட்டிக்கு சிபிஎஸ்சின்னா எயிட்டிக்கு நீங்கள் என்ட்ரி பண்ணணும் ஓகேங்களா ஸ்டேட் போர்டு உங்கள் ஸ்கூலில் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ஸ்கூல் ஸ்கூல் மாறும் எல்லாருக்குமே தேர்ட்டி ஒன்றும் நினில நான் ஒரு டென்தெய்டிவே இப்போத்துக்கு வந்து தேர்ட்டி மார்க்ஸ் போட்டிருக்கிறேன் ஏன்னா ஸ்டேட் போர்டு ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் சரிங்களா ஆல்மோஸ்ட் வந்து எல்லாேருக்குமே தேர்ட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் நான் தேர்ட்டி கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் அடுத்த காலம் டுவெல்த்து சிபிஎஸ்சி இன்டர்னல் ப்ராக்டிக்கல் ஓகேங்களா அந்த உங்களுக்கு வந்து தனியாக ஒரு கேல்குலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ப்ளஸ் பண்ணுவாங்க அவங்களுக்காக இது அது ஒரு டுவெண்ட்டி மார்க்ஸ் இருக்குது நீங்கள் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ண தேவை நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க ஓகேங்களா சப்மிட் கொடுத்தோடனே அது வந்து அடுத்த ஷீட் வந்து நீங்கள் அடுத்த ரெஸ்பான்ஸ் கேட்கும் அது விட்டுருங்க நம்ம ஒன்ஸ் நம்ம என்ட்ரி ரெஸ்பான்ஸ் கொடுத்தாலே போதும் தென் இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் உங்கள் கூகுள் ஃபார்ம் நீங்கள் எடுத்தீங்க பாருங்கள் அதே கீழேயே உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி ரெண்டு அவைலபுளாக இருக்குது நம்ம ஸ்டேட் போர்டில் நீங்கள் பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா உங்களோட லாங்குவேஜு இங்கிலீஷு ஃபிசிக்ஸு இல்லைங்களா சயின்ஸை கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி யாராக இருந்தாலும் மேக்ஸு தென் அகாடமிக் ஸ்ட்ரீமில் இல்லைங்களா அவங்களோட கட் ஆஃப் என்ன வெக்கேஷனல் ஸ்ட்ரீம் என்ன அதுக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாகவே இருக்குது நம்ம வந்து ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருந்து லெவன்த்திலருந்து டுவெண்டி பர்சன்டேஜும் டுவெல்த்துலேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜும் க எடுத்திருப்பாங்க தென் இதுவே சிபிஎஸ்சின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்டர்லி வேறு ஓகேங்களா சிபிஎஸ்சியை நம்ம அடுத்து பார்த்துருவோம் சிபிஎஸ்சி பாருங்கள் உங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி டென்த்துலேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் நேம் கூட சிபிஎஸ்சி என்ட்ரி பண்ணிடுறேன் உங்களுக்கு சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா டென்த்தில் வந்து த்ரீ மார்க்ஸ் இருக்குது நீங்கள் தேரி மார்க்ஸ் வந்து எயிட்டி மார்க்ஸு ஓகேங்களா தேதி மார்க்ஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்டர்னல் வரும் இன்டர்னல் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து உனக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸும் என்ட்ரி பண்ணிக்கிறேன் அது இங் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சோஷியலு சயின்ஸு சோஷியல் என்ட்ரி பண்ணுறேன் தென் அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க நீங்கள் அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் மட்டுமே உங்களுக்கு டுவெண்ட்டி மார்க்ஸ் ஒவ்வொரு இருக்கும் ஓகேங்களா தமிழுக்கு அதனால் வந்து நம்ம எயிட்டி மார்க்ஸாக என்ட்ரி பண்ணணும் மாதிரி இங்கிலீஷ்க்கும் உங்களுக்கு வந்து இன்டர்னல் ட்வெண்ட்டி இருக்குது அதனால் வந்து இங்கிலீஷும் நீங்கள் எயிட்டிக்கு என்ட்ரி பண்ணுங்கள் மாதிரி ஃபிசிக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இருக்குது அதனால் வந்து செவன்ட்டிக்கு நீங்கள் என்ட்ரி பண்ணணும் தென் அதே மாதிரி கெமிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செவன்ட்டிக்கு என்ட்ரி பண்ணணும் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜியும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செவன்ட்டிக்கு என்ட்ரி பண்ணணும் தென் அடுத்து நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் உங்களுக்கு டுவெண்ட்டி மார்க்ஸ் இருக்குது அதனால் எங்கள் சிபிஎஸ்சி வந்து டுவெண்ட்டி அதாவது டுவெண்ட்டி மார்க்ஸ் இன்டர்னல் இருக்கிறதுனால எயிட்டி மார்க்ஸ்க்கு நீங்கள் என்ட்ரி பண்ணணும் தென் அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க நீங்கள் லெவன்த்தில் இன்டர்னல் மார்க்ஸ் மட்டும் தான் நம்ம என்ட்ரி பண்ணுறோம் நீங்கள் டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா அதுலேயே நீங்கள் இன்டர்னல் மார்க்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணணும் உங்களை இன்டர்னல் மார்க்ஸ் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஃனினெட்டாக நீங்கள் ஸ்கூலில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து சிபிஎஸ்சி போர்ட்டலில் அவங்க என்ட்ரி பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா உங்களோட இன்டர்னல் மார்க்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஸ்கூலில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மாதிரி உங்களுக்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து எயிட்டிக்கு என்ட்ரி பண்ணால் டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்து இன்டர்னல் அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி மார்க்ஸ் வந்து இன்டர்னல் அது அவங்க செவன்ட்டி மார்க்ஸுக்கு நீங்கள் தேர்ட்டி மார்க்ஸ் இன்டர்னல் செவன்ட்டிக்கு நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஓகேங்களா இன்டர்னல் ப்ராக்டிக்கல் அந்த மார்க்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணுவோம் உங்களோட இன்டர்னல் மார்க்ஸ்க்கு என்ன இதையும் ஸ்கூல்லேயே கேட்டுக்கோங்க உங்களுக்கு ப்ராக்டிக்கல் மார்க்ஸும் டுவெல்த்து மார்க்ஸும் டுவெல்த்து இன்டர்னலும் ப்ராக்டிக்கல் எவ்வளோன்னு சொல்லி கேட்டுக்கோங்க தமிழ் இங்கிலீஷும் மேத்தமெட்டிக்ஸுக்கு இன்டர்னல் டுவெண்ட்டி மார்க்ஸு தென் அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜிக்கு வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் மார்க்ஸோடு சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி மார்க்ஸ் வரும் இன்டர்னல் ப்ராக்டிக்கல் சேர்த்து தேர்ட்டி மார்க்ஸ் வரும் தென் இதை இன்டர்வியூ சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த லிங்க்கு கூகுள் ஃபார்ம் லிங்க்கு கீழே அதுக்கான ஸ்ப்ரெட்ஷீட் அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட் போர்ட் அந்த காலத்துக்கு கீழேயே உங்கள் அடுத்து சிபிஎஸ்சி சிபிஎஸ்சிருக்கு பாருங்கள் நீங்கள் இப்போ சிபிஎஸ்சி என்ட்ரி பண்ணதுக்கு முடியும் ஸ்டேட் போர்டில் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அதை பார்க்காதீங்க ஏன்னா வந்து சிபிஎஸ்சிக்கான கால்குலேஷன் வந்து தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக தெரியும் நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டில் பார்க்காதீங்க உங்கள் நேம் பாருங்கள் நீங்கள் சிபிஎஸ்சியில் நீங்கள் என்ன நேம் என்ட்ரி பண்ணுறீங்களோ என்ன டைம் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் அதில் உங்களுக்கு சிபிஎஸ்சியோட மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் டென்த்து வந்து ஃபிஃப்த்து தேர்ட்டி பர்சன்டேஜும் லெவன்த்து தேர்ட்டி பர்சன்டேஜ் டுவல்த் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து கன்சிட் பண்ணுறாங்க அதனால் வந்து உங்களோட லாங்குவேஜ் மார்க்ஸ் என்ன இங்கிலீஷ் மார்க் என்ன ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சன்ஸ் பயாலஜி என்ன மேத்தமேட்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வெகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஓகேங்களா உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் அகாடமிக் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் ஆஃப் அதையும் நீங்க உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதனால வந்து நீங்க எந்த டைம் எந்த என்ட்ரி பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ஸ்டேட் போர்டிலையும் இதே நேம்ல வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி சிபிஎஸ்சியில் அதே நேம்ல அவைபிளாக இருக்கும் நீங்க எந்த போர்டோ அந்த போர்டில் நீங்கள் செக் பண்ணி நேம் எங்கே இருக்குன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க தென் இதே மாதிரி உங்களோட டுவெல்த் மார்க்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த க கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டில் இல்லை எந்த அடிப்படையில் சொன்னாங்களோ அதே அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து இது கன்ஃபார்மாக ஃபைனலைஸ்டாக இதே மார்க்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது என்ன ரீசன்னா உங்களுக்கு டுவெல்த்தில் உங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கனா உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லை அந்த மார்க்ஸ் வந்து அவங்க நம்ம அவங்களையும் சொல்கிறது வந்து கூட குறையதான் சொல்லுவாங்க ஸ்கூலில் நீங்கள் கேட்டாலும் சரி அப்படி நம்ம தெரியலைன்னா கூட நம்ம ஃபுல் மார்க் தேர்ட்டி மார்க்ஸோ இந்த ரேஞ்சஸ்லாம் நாங்கள் போட்டிருப்போம் அதனால் இந்த மார்க்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கூட குறைய கூட நமக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனால் இதுதான் அவங்க சொன்ன கேல்குலேஷன்ஸ் நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிங்கன்னா இப்போதைக்கு வந்து டென்டேட்டிவாக உங்களோட டுவெல்த் மார்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இதில் வந்து இன்ஜினியரிங் கட் ஆஃப் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தென் நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் என்ட்ரி பண்ணுவோம் அப்படி இல்லை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்ட்ரி பண்ணலாம் தென் உங்களுக்கு எல்லா விட்னரியோட கட் ஆஃபும் சரி தென் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட கட் ஆஃபும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கான ஃபார்முலாஸும் உங்களுக்கு லாஸ்ட்டில் அவைலபுளாக இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தென் இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினெட்டாக வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுவோம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக ரைஸ் ஆகும் என்ன ரீசன்னா உங்களுக்கு இந்த மார்க்ஸ் வந்து ஃபுல் அண்ட் பேஸ்ட் ஆன் டென்த் அண்ட் லெவன்த் மார்க்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வருஷம் இன்ஜினியரிங்காக தான் சரி வெட்டினரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரைஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் குறையத்துக்கு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு டெஃபனட்டாக ரைஸ் ஆகுது மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு ஒருத்தோட உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ